வெல்கம் பேக் டு மை சேனல் எலை ட்ரெண்டி ஃபேஷன். ஃபேஷன்னா உங்க ரொம்ப பேஷனா அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக. இந்த வீடியோல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணா மத்தவங்க கண்ணுக்கு நம்ம கொஞ்சம் சீப்பா தெரியும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம ஒரு இடத்துக்கு வந்து நம்மள ஒரு ஹை கிளாஸா நம்மள காமிச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமா கவனிப்போம்? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ட்ரெஸ், அப்புறம் நம்ம போடுற அக்சசரிஸ், அப்புறம் நம்மளுடைய மேக்கப், ஹேர்டோ, இது எல்லாமே வந்து ரொம்ப கவனமா ஒரு இடத்துக்கு போவோம். அங்கெல்லாம் நம்மள வந்து கொஞ்சம் ஹை கிளாஸா மதிப்பாங்க அப்படின்ற பேர்ல. ஆனா இது எல்லாத்தையும் விட அங்க நம்ம என்ன ஆட்டிடியூட்ல இருக்கோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய பிஹேவியர் ஆல்சோ பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். அப்பார்ட் ஃப்ரம் பிஹேவியர், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ்ல வந்து நம்ம எப்படி ஹை கிளாஸா நம்மளை காமிச்சுக்கலாம், ஒரு தேர்ட் பர்சன் வந்து நம்மள சீப்பா பார்க்கக்கூடாது அப்படின்னா நம்ம எப்படிலாம் நம்மள வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்குறோம். அண்ட் என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபேஷன் டிப்ஸ், இப்ப ட்ரெண்ட்ல என்ன ட்ரெஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு, உங்களை எவ்வளவு அழகா நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம், ஒரு இடத்துக்கு எப்படி நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போலாம், உங்க பாடி ஷேப் எப்படி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பல வகையான வீடியோஸ் தான் எக்ஸ்க்ளூசிவா பெண்களுக்காண்டி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த வீடியோஸ் தான் உங்களை வந்து சேரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெரி ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மள ரொம்ப ஹை கிளாஸா காமிக்கிறது அது நம்மளுடைய ட்ரெஸ். ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ட்ரெஸ்ஸிலேயே நம்ம எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ன்றது ரொம்ப 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 நம்மள ஸ்பெஷலா காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி போற ட்ரெஸ் வந்து அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வியர் பண்ணும். அண்ட் எந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பீப்புள் வராங்கன்னு பார்த்து அதுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணும். அப்படி இல்லாம போறது ஒரு இடம், ஆனா பண்ணிட்டு போறது வேற ஒரு மாதிரி ஜிகு ஜிகு அப்படி நீங்க போனீங்க அப்படின்னா அங்க மத்தவங்க கண்டுக்கு நம்ம வந்து கண்டிப்பா சீப்பா தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து ஒரு ஆடிட்டோரியம் போறீங்க, ஒரு செமினார் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அங்க வந்து என்ன கைண்ட் ஆஃப் பீப்புள் வருவாங்க? அப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட் தான் வருவாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேதர் ஆகிற ஒரு இடத்துல நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்? ரொம்ப நீட்டா ஒரு காட்டன் வியர், ஒரு காட்டன் சாரி, ஒரு ஒரு காட்டன் சாலிட் சுடிதார், இந்த மாதிரி நீங்க வியர் பண்ணிட்டு போனா அந்த இடத்துக்கு அது நல்லா இருக்கும். ஆனா நம்ம போறதோ ஒரு செமினாருக்கு, பட் நம்ம சீஃப் கெஸ்டா கூப்பிட்டான்ற பேர்ல நம்ம வந்து அப்படியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு போற மாதிரி போனா அது நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்காது. அடுத்தவங்க கண்ணுக்கு நம்ம ஒரு மாதிரி சீப்பா தான் தெரியும். சோ நீங்க இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ட்ரெஸ் வியர் பண்ணணும். அந்த இடம் என்ன இடம் பாக்குறத விட அங்க எந்த மாதிரி மக்கள் வந்து வராங்க அப்படிங்கறத பார்த்து நீங்க ட்ரெஸ் வியர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வில்லேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே, நம்ம சிட்டில இருந்து நம்ம அந்த வில்லேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா நம்ம சிட்டி கேர்ள், நம்மள்ட்ட இவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு, நம்மள்ட்ட இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு காது குத்துக்கோ இல்ல எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நீங்க ரொம்ப மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இருக்காது. ஏன்னா அங்க எந்த மாதிரி மக்கள் இருப்பாங்க, வில்லேஜ் மக்கள் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க கண்ணுக்கு நம்ம வந்து ஹை கிளாஸ் தெரியணும் அப்படின்னா அவங்க வியர் பண்ற ட்ரெஸ்ஸஸ்லயே ஒரு சாரியோ ஹாஃப் சாரியோ அதை ரொம்ப நீட்டா கட்டிட்டு போகணும். அதை விட்டுட்டு வேற எதுவும் ஒரு டிஃபரெண்டான ட்ரெஸ்ஸஸ் நீங்க வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா அவங்க கண்ணுக்கு நம்ம சீப்பா தான் தெரியும். சோ இந்த மாதிரி இடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ட்ரெஸ், அந்த கூடி இருக்க மக்கள் பார்வைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெஸ் நம்ம வியர் பண்ண போறோம்னா அவங்க கண்ணுக்கு நம்ம சீப்பா தான் தெரியும். சோ எப்பயுமே பிளேஸுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுங்க. அண்ட் அந்த கேதரிங்ல என்ன மாதிரி பீப்புள் இருக்காங்கன்னு யோசிச்சு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுங்க. அப்படி வியர் பண்ண ட்ரெஸ் வந்து சுருக்கமா ஏதாவது ஸ்டெயின்ஸோட அழுக்கோட இருந்து அப்படின்னா கண்டிப்பா நம்ம சீப்பா தான் தெரியும். சோ எப்பயுமே நம்ம வியர் பண்ற ட்ரெஸ் ரொம்ப கிளீனா நீட்டா எந்த சுருக்கமும் இல்லாம நல்லா கிளீனா அயன் பண்ணி நல்ல ஒரு ஃப்ரெக்னன்ஸோட போறதுதான் எப்பயுமே நம்மள ஹை கிளாஸா காமிக்கும். இல்லனா அதுவும் நம்மள சீப்பா தான் காமிக்கும். ட்ரெஸ்ல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கசமுசா டிசைன்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கணும். அது என்ன கசமுசா அப்படின்னு கேக்குறீங்களா? எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு டிசைன்ல ஒரு ரோப் இருக்கு, ஒரு ரோப் சிங்கிள் ரோப் இருந்தா ஓகே, கழுத்துல ரோப்பு, இடுப்புல ரோப்பு, முன்னாடி ஒரு ரோப்பு, இந்த மாதிரி கயிறு கயிறா இருக்கிறது கூட ஒரு கசமுசா டிசைன் தான். இன்னொன்னு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ டான் ஜீன் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ லைட்டா கிழிஞ்சிருக்கும், ஒரு ஸ்லிட் மாதிரி இருக்கும், அது ஒரு சிங்கிள் ஸ்லிட் இருந்தா கூட அது ஒரு ட்ரெண்ட் நம்ம ஒத்துக்கலாம். ஆனா அதுவே கிழிஞ்சு கிழிஞ்சு நார்மலா தோணுச்சு அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா நம்மள வந்து சீப்பான லுக் தான் காமிக்கும். சோ அது மாதிரி இந்த கசமுசா டிசைன்ஸ் எல்லாம் இல்லாம ரொம்ப நீட்டா ஒரு பிளைனா பிளைனா ஒரு சிம்பிளா போட்டாலும் ஒரு நல்ல ஒரு எலிகண்டான லுக்ல நல்ல கலர்ல ஒரு விரிங்கிள் ஃப்ரீ ஒரு ஸ்டெயின்லெஸ் ட்ரெஸ் நீங்க போடுறப்போ நீங்க ரொம்ப நீட்டா ஹை கிளாஸா தெரிவீங்க. இல்லைன்னா மத்தவங்க கண்டுக்க நம்ம சீப்பா தான் தெரியும். அடுத்த விஷயம் நம்ம போடுற ஜுவல்லரி.
நம்ம எப்படி ட்ரெஸ் வந்து அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அங்க வர மக்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரெஸ் செலக்ட் பண்றோமோ நம்மளுடைய ஜுவல்லரி வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணும். இப்போ நீங்க சாரி கட்டுறீங்க அப்படின்னா சாரிக்கு ஏத்த மாதிரியான ஜுவல்லரி லைக் நெக்லஸ், ஆரம், ஜிம்கி இதெல்லாம் நீங்க போடலாம். இல்ல நீங்க நார்மலா ஒரு சுடிதார் தான் போடுறீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் செயின் போதும். ஸ்டெட் வந்து நீங்க எப்படினாலும் டிசைனா நீங்க லாங்காவோ இல்ல ரவுண்டாவோ ரிங் மாதிரியோ எப்படினாலும் போட்டுக்கலாம். இல்ல ஒரு ஜீன் ஷர்ட் இல்ல ஒரு ஜீன் கிராப் டாப் அந்த மாதிரி தான் போறீங்க அப்படின்னா வெரி மினிமல் ஜுவல்லரியே வந்து போதுமானது. இதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸுக்கு சம்பந்தமே இல்லாம நிறைய ஜுவல்லரி போட்டு போறதோ இல்ல நிறைய ஜுவல்லரி போட வேண்டிய இடத்துல ஜுவல்லரி போடாம போறதோ இது ரெண்டுமே நம்மள வந்து ஒரு சீப்பான லுக் தான் காமிக்கும். அதனால எப்பயுமே நீங்க போட்ட ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரியான ஜுவல்லரி நீங்க செலக்ட் பண்ணுங்க. நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறதுனால அள்ளி போட்டு போறதும் தப்புதான், போடாம இருந்தாலுமே அது கொஞ்சம் சீப்பா தான் இருக்கும். சோ அதை பார்த்து வியர் பண்ணுங்க. அடுத்த விஷயம் எதை பத்தி அப்படின்னு பார்த்தா ரொம்பவே முக்கியமான விஷயம் மேக்கப். எஸ் நம்ம நிறைய பேர் இந்த மேக்கப் அப்படிங்கறதுல வந்து கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட் பியூட்டிஷியன் கிடையாது இல்லையா. நம்மளாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பண்ண ஒன்னொன்னு கத்துக்கிட்டு இருக்கோம். சோ நானுமே மேக்கப்லாம் வந்து இப்பதான் நிறைய விஷயம் நான் கத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி மேக்கப்ல நம்ம ஆஃபனா என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலே மேக்கப் போட்டுதான் போகணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி வச்சிருப்போம். பிளஷ் இருக்கும், பிரான்சர் இருக்கும், ஹைலைட்டர் இருக்கும். கிட்டத்தட்ட இது மூணுமே இந்த சீக்ல போடுறது தான். மூணையுமே அதே இடத்துல போட்டுட்டு ஒரு மாதிரி கிளம்ஸியா கேக்கியான மேக்கப் போட போறதா நம்மள ரொம்ப சீப்பா காமிக்கும். சோ எப்பயுமே ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா பிளீஸ் கோ வித் மினிமல் மேக்கப். இப்போ கேமரா முன்னாடி நீங்க ஷூட் பண்றீங்கன்னா நீங்க எப்படினாலும் மேக்கப் போடலாம். ஹெவி மேக்கப் நீங்க போட்டா கூட கேமரா முன்னாடி அது ரொம்ப உங்களை அழகா பிரசன்டபிளா காமிக்கும். பட் நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேர்ல போறீங்க அப்படின்னா அங்க நீங்க ஹெவியா மேக்கப் போடுறப்போ அது அப்படியே அப்பட்டமா தெரியும் நல்லா மேக்கப் அள்ளி போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால எப்பயுமே கோ வித் மினிமல் மேக்கப் ஆர் நோ மேக்கப் லுக் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். சோ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நோ மேக்கப் லுக் அப்படின்னா மேக்கப்பே இல்லாம போறது கிடையாது. அப்படிலாம் போனா நம்மளா யார் பாப்பா சொல்லுங்க. அதனால நோ மேக்கப் லுக்னா மேக்கப் இருக்கும் ஆனா இல்ல, அதாவது மேக்கப் தெரியாத மாதிரியான ஒரு லுக் தான் நோ மேக்கப் லுக். சோ அந்த மாதிரி நோ மேக்கப் லுக் நீங்க போட கத்துக்கிட்டீங்கன்னா எங்க போனாலும் நீங்க அந்த மாதிரி வியர் பண்ணிட்டு போங்க. அண்ட் எப்பயுமே நம்ம வந்து ஒரு கேக்கியா ரொம்ப ஹெவியான மேக்கப் வந்து நேர்ல நம்மள பாக்குறப்போ ரொம்ப சீப்பா தான் தெரியும். கேமரால பாக்குறப்போ ஓகே எல்லாருமே அழகா தான் இருக்கும். பட் நேர்ல பாக்குறப்போ அது ரொம்ப வித்தியாசமா மத்தவங்க கண்ணுக்கு ஓரா மேக்கப் போட்டு வந்திருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தோம். சோ எப்பயுமே வெளியே போறப்போ கம்மிங் மேக்கப் ஆர் நோ மேக்கப் லுக்ல போயிட்டு வாங்க. நவ் கம்மிங் டு ஹேர் ஸ்டைல். அப்பா இந்த பெண்கள் கிளம்புறதுலயே முக்காவாசி டைம் எதுக்கு எடுக்கும் தெரியுமா, இந்த தலை செய்வதுக்கு தான் எடுக்கும். அந்த மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைல் பண்றோம்ல ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்பா ஏதாவது உனக்கு வித்தியாசமா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போறோம்னு சொல்லி ஆரம்பிப்போம். அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் கடைசி வரைக்கும் அந்த ஹேர் ஸ்டைலோட இதை நம்ம வந்து ரீச் பண்ணவே முடியாது. சோ அந்த அளவுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் டிஃப்ரெண்டா பண்றது கஷ்டம். நமக்கு வந்தா பண்ணணும், அப்படி இல்லையா யாருக்கு நல்லா போட தெரியுமோ அவங்கள்ட்ட தலையை கொடுத்துடும். சோ அதான் வந்து ஒரு பெஸ்டான விஷயம். அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன நல்லா தெரியுதோ அதை நீங்க ஹேர் ஸ்டைலா பண்ணிட்டு போறது நல்லது. ஏதாவது புதுசா ட்ரை பண்ணி அது சொதப்பிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்லது நமக்கு ஒரு சீப் லுக் காமிக்கும். இப்போ நீங்க சாரி தான் வியர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஹேர் ஸ்டைல் லைக் ஜட போட்டா ரொம்ப அழகா இருக்கும், பன் ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி இல்லைனா ஃப்ரீ ஹேர் வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் சூப்பரா இருக்கும். இப்ப எனக்குலாம் ஹேர் ஸ்டைலே பண்ண டைம் இல்லை அப்படின்னா எங்க போனாலும் இந்த ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் தான். அது வந்து எந்த ட்ரெஸ் நாளும் சுடிதார் ஆகட்டும், சாரி ஆகட்டும், ஜீன் டாப் ஆகட்டும், ஸ்கர்ட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரீ ஹேர் வந்து சூப்பரா செட் ஆகும். பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஹேர் நல்லா மேனேஜபிளா இருக்கணும். உங்க பேச்ச உங்க ஹேர் கேட்கணும். ரொம்ப ஃப்ரிஸியா அப்படியே சிக்கு தலையோட நம்ம வந்து ஃப்ரீ ஹேர் விட்டு போனோம்னா அது அந்த அளவுக்கு லுக் இருக்காது. ஸோ எப்பவுமே சில்கியா ஸ்மூத்தா நல்ல ஒரு மேனேஜபிளா உங்க ஹேரை மெயின்டைன் பண்ணாதான் நீங்க பண்ற ஹேர் ஸ்டைலுக்கும் அண்ட் நீங்க ஃப்ரீ ஹேர் விட்டீங்கன்னா முக்கியமா அது வந்து ரொம்ப அழகா தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சிக்கு தலையில நம்ம வந்து ரொம்ப சீப்பா தான் தெரியும். அதுக்கு பெட்டர் தலை சீவிட்டே வந்துருக்கலாமோ அப்படின்னா நமக்கு தோணிடும். ஸோ அதனால ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணணும் அண்ட் உங்க ட்ரெஸ் அவுட்ஃபிட் ஏத்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் பண்ணணும். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க லைக் எந்த இடத்துக்கு போறோம், அங்க என்ன மக்கள் வருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் வியர் பண்றது, அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ஜுவல்லரிஸ் போடுறது, அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேக்கப் பண்றது அண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்றது, இது எல்லாமே நம்மள ஒரு இடத்துக்கு போறப்போ ரொம்ப பிரசன்டபிளா நம்மளே ரொம்ப அழகா ஹை கிளாஸா காமிக்கும். இல்ல அப்படின்னா இதுல எது குறைஞ்சாலும் நம்மள கொஞ்சம் சீப்பா தான் தெரியும். பாத்துக்கோங்க. உங்க எல்லாரையும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். அஞ்சல் திஸ் இஸ் சங்கீதா சேயிங் பை பை.